இந்தியாவை போலவே லண்டனிலும் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்குள்ள தமிழ் மக்கள் உற்சாகமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விராக்த சகல முனி வரம் சுரராஜ வினுதம் குருகுஹம். தமிழகத்தில் கொலு கொண்டாட்டங்கள் களைகட்ட துவங்கியுள்ள நேரத்தில் லண்டனிலும் மக்கள் ஆர்வத்துடன் கொலு வைத்து மகிழ்கின்றனர். தங்களது பாரம்பரியத்தை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இதுபோன்ற வழிபாடுகளை தவறாமல் செய்வதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் இன்னும் நல்ல பெரிய முறையில் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறோம். மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து இந்த வழக்கம் தெரியணும். அந்த பொம்மை வைக்கிறதுல அவங்களையும் இன்வால்வ் பண்ணி அவங்க தான் அந்த செட்டியார் இதில் வந்து எல்லாம் வச்சாங்க. பாட்டு வந்து தினமும் பஜனை பாடுன ஸ்லோகங்கள், இது மெயினாக வந்து பார்வதியை லக்ஷ்மியை தான் அவங்கள பற்றி நவகிரகம் நவராத்திரின்றது அதை பற்றி வந்து நாங்கள் சொல்லி ஸ்லோகங்கள் பாட வைப்போம். பொம்மைகள்லாம் இங்கே கிடைக்காது. ஃபஸ்ட்டு அந்த ஸ்பெசிஃபிக் அதெல்லாம் இந்த நவகிரக செட்டு இல்லை தசாவதாரம் அதெல்லாம் வந்துட்டு இங்கே கிடைக்காது எஸ்பெஷலி. ஸோ அதனால் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேதர் பண்ண முடியறது. அண்ட் இன்னொரு என்ன டிஃபிகல்ட்டினா, ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேன்றதால நம்மளே பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பேர் வீட்டில் தே புட் லாட் ஆஃப் எஃபர்ட் டு மேக் இந்த கிளே பொம்மையெல்லாம். ஸோ அதெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். கடல் கடந்து சென்றாலும் தங்களுடன் தலைமுறை தலைமுறையாக காத்து வந்த பொம்மைகளை வைத்து அதனுடன் தொடர்புடைய புராண கதைகளையும் தங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துரைப்பதாக லண்டன் வாழ் தமிழர்கள் கூறுகின்றனர். கடல் கடந்து தொலைதூரமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நமது மக்கள் மறந்து போகவில்லை என்பதை இங்கு நடக்கும் நவராத்திரி பண்டிகையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்காக லண்டனிலிருந்து ஒளிப்பதிவாளர் சண்முகத்துடன் ஜோ.